பல்கலைக்கழக மானியக் குழுவை கலைக்கக்கூடாது என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கடிதத்தில் யுஜிசிக்கு பதிலாக புதிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது என்றும் தேசிய உயர்கல்வி ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய யுஜிசி அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் பல்வேறு திறன்களை மேம்படுத்திடும் யுஜிசி நிதி ஒதுக்கீடு செய்தும் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1956 முதல் நேர்மையாக யுஜிசி செயல்பட்டு வருவதாகவும் அதிகாரம் மாற்றப்பட்டால் 100% நிதியுதவி குறைந்திடும் வாய்ப்பு ஏற்படலாம் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி கூறியுள்ளார். மேலும் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு 60%-40% குறையும் நிலை ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.